ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓயே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாவது இயேசுவின் திருசிரசில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே இதயத்திரவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. இடையதர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. இடையதர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. இடையதர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது இயேசு சிலுவை சுமந்து போனதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய பாசம் நிறைந்த மேதக ஆயர் அவர்களை வரவேற்க எல்லோரும் நுழைவாயில் பக்கத்தில் வந்து சேர அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவரும் ஆலய நுழைவாயில் பக்கம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பது நமது ஆயரை வரவேற்க அனைவரும் ஆலயத்தின் நுழைவாயில் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க, என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டே எல்லாம் வாங்க. Thank you.
இறைவனை நிதமும் தொழுவோம். உறவுகள் இறைவன் ஆலயம், உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உறவின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உங்களுடைய மக்களாகிய நாங்கள் திருக்குடும்பம் பாதுகாவலின் விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த விழா நாட்களில் இக்கொடியை காண்கின்ற நாங்கள் யாவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாரும் எங்கள் தாயுமான புனித கன்னிமரியாவையும் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவோமாக. திருக்குடும்பத்தினுடைய அரவணைப்பில் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதன் அடையாளமாக கொண்டாடுகின்ற இந்த விழா எங்களுக்கு ஆன்மீக மறுமலர்ச்சியையும் உறவின் எழுச்சியையும் அளிப்பதாக. திருக்குடும்பத்தின் வாயிலாக தொடர்ந்து எம்மை காத்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நம்பிக்கையாலயம்
வழி நாளும் கூடுவோம் இறைவன் வழியே நாளும் வாழுவோம் உம்மை உறவுகள் இறைவன் ஆலயம் உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம் உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம் உண்மை உறவுகள் இறைவன் ஆலயம் உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம் உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம் உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம் உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம் உலகிற்கு ஒளியாய் அகிலமங்கும் நிறைந்திருக்கும் இறைவா போற்றி குத்துவிளக்கின் திரியை ஏற்றிட எம் அன்பு ஆயரை அன்புடன் அழைக்கிறோம் நானே உலகின் ஒளி என்னை பின்தொடர்பவன் இருளில் நடவான் என்ற இறைவனின் வழியை தொடர எம் கோட்டாறு மறைமுகவட்ட குருக்களை விளக்கின் இரண்டாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் இயேசுவை வழிதுணையாய் கொண்டு எங்கள் வாழ்வு அருள் வாழ்வில் மலர நித்தமும் வழிநடத்தும் எம் பங்கு தந்தையும் விளக்கின் மூன்றாந்திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் என் பிள்ளைகள் வளர்ச்சியடைய பங்கின் பல்வேறு பணிகளை நிறைவாய் செய்யும் அருள் கன்னியர்களை விளக்கின் நாலாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் தடைகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தங்கள் கடமைகளை மன உறுதியுடன் ஆற்றும் எம் பங்கு நிர்வாகத்தினரை விளக்கின் ஐந்தாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் தங்களுக்குள்ளதை தாராள மனுடன் பகிர்ந்தளிப்பதன் மூலம் அன்பியங்களின் வளர்ச்சியை உருவாக்கி இறை ஆட்சி சமூகம் படைக்க அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை விளக்கின் ஆகாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் இருளை சபிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்பதற்கிணங்க பங்கின் சிறார்களுக்கு வழிகாட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிறுவன பணியாளர்கள் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினர் கல்வி குழுவினரின் நிர்வாகிகளை விளக்கின் ஏழாம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக இயேசு மரி சூசை வாழ்ந்த இறை குடும்பமாம் திருக்குடும்பத்தின் விழாவினையும் பங்கின் பவள விழாவையும் மகிழ்வோடு கொண்டாட கூடியிருக்கும் இந்த மாலை பொழுதினிலே கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் நல் ஆயனாய் கோட்டாறு திரு அவையை வழிநடத்தும் மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களையும் அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள கோட்டாறு மறைமாவட்ட அருள் தந்தையர்களையும் இறை அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள
அருள் கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினராகிய உங்கள் அனைவரையும் அன்பிய ஒருங்கிணையும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிறுவன பணியாளர்களின் கூட்டமைப்பு மற்றும் கல்வி குழுவினர் சார்பாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம் சிந்தனைக்கு தரப்பட்டுள்ள மைய கருத்து இணைந்து பயணிக்கும் திரு அவையாக. தம் பேரன்பினால் இறைவன் படைத்த இந்த அழகிய உலகம் சாதி மதம் இனம் மொழி என மனித இதயங்களால் பிளவுபட்டு காணப்படுகிறது. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்கிறார் திரு பாடலாசிரியர். ஒரே தந்தையின் பிள்ளைகள் நாம் அனைவரும் நம்மிடையே காணப்படும் பேதங்களையும் கடந்து சகோதரர்களாக ஒன்றிணைவோம். உடைந்து போன உறவுகளை புதுப்பிப்போம். எல்லோரையும் சமமாக கருதுவோம். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கிறார் என்ற இயேசுவின் மனநிலையை உள்வாங்கி இணைந்து வாழ இறைவனின் இரக்கத்தை வேண்டி திருப்பலியில் இணைவோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் பெற்ற நலன்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த நல்ல கடவுள் தொடர்ந்து நம்மை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பங்கு என்கின்ற குடும்பத்தை இன்னும் தொடர்ந்து ஆசி வழங்கி வழி நடத்திட வேண்டும் என்ற உயரிய நம்பிக்கையோடு நம்முடைய விழாவை தொடங்குகின்றோம். இந்த நாளில் பங்கேற்கின்ற அருள் பணியாளர்கள் நாங்கள் இந்த புனிதமான திருப்பலியை உங்கள் யாவருடைய நலனுக்காகவும் இந்த பங்கின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நல்லது ஒரு இறை சமூகமாய் தொடர்ந்து நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு திருக்குடும்பத்தின் வழி இறைவன் அருள வேண்டும் என வேண்டுகின்றோம். எனவே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உங்கள் நின்றோம் யாவும்
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுவிடோ. எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாக ஆடுகின்றோ. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்த தொடக்கத்திரு அவையில் மக்களின் எண்ணிக்கை பெருக பெருக பிற பிரச்சனைகளும் தலை காட்ட ஆரம்பித்தன. இந்த சூழலில் திருத்தூதர்கள் சந்தித்த தர்ம சங்கடம் தங்களது முதன்மை அழைப்பான இறை வார்த்தையில் நிலைத்திருப்பதா, பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவதா, பந்தியில் பரிமாறுவது நல்லது என்றாலும் அதில் தங்களது ஆற்றலையும் நேரத்தையும் செலவழித்து விட்டால் இறைவார்த்தை அழைப்பு பணியை சிறப்பாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலுமே உறுதியாய் நிலைத்திருப்போம் என்ற முடிவுக்கு வருவதை உணர்த்தும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு
பந்தில் பருமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் அன்பும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளுடைய வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோக்கி நான் பயப்படி பயப்படி, பகலை தாக்கும் இந்த கொடிய வாதைக்கு நான் அஞ்சிலே அஞ்சிலே. Thank you.
வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர் செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணிந்தீரே பணிந்தீரே வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர் துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்பு வைப்பீர் தப்பு வைப்பீர் இரண்டாம் வாசக முன்னுரை நம் உடலின் உறுப்புகள் பலவாயினும் அவை இணைந்து ஒரு உடலை உருவாக்குவது போல நாம் பல்வேறு வேறுபாடுகளால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரிந்து இருந்தாலும் ஒரே கடவுளின் மக்களாயிருந்து ஒரே திரு அவையை கட்டி எழுப்ப கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறும் வாசகத்திற்கு செவிப்படுப்போம் ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரம் 12 மற்றும் 13 27 மற்றும் 28 ஆகிய இறை வார்த்தைகள் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும்
மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன்பின் பிடிதீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 38 41 முடிய. அப்பொழுது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாய் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை, சகோதரர்களை, திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் மகிழ்வோடு வாழ்ந்து வருகின்ற மேல ராமந்துரை பங்கின் இறை மக்களை, முதன்மையாய் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆனந்தமாய், ஆடம்பரமாய், ஆர்வமாய் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. எனவே உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறை மாவட்டத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, எந்த ஒரு விழா என்றாலும் அது ஆனந்தத்தை அளிக்கிறது, மகிழ்ச்சியை நமக்கு உருவாக்குகிறது. அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஆர்வத்தோடும் ஆடம்பரத்தோடும் பங்கேற்கிறோம். ஆனால் அத்தகைய விழாக்கள் நம்மை நம்முடைய அக வாழ்வை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்வதற்கும் அழைக்கிறது. கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்து நடந்த திசைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறி
மேலாக இந்த இறைவனுடைய வழி நடத்துதோடு நாம் நடந்ததற்கு நன்றி கூறி இன்னும் எதில் நாம் விழுந்திருக்கிறோம் என்பதை கண்டு உணர்ந்து இந்த விழா நாட்களில் ஆண்டவருடைய அருளை யாசித்து அந்த ஆண்டவருடைய அற்புதமான அருளாற்றலோடு வர இருக்கின்ற இந்த ஆண்டிலும் பயணிப்போம் என்கின்ற உறுதியை தருகின்ற அருமையான நாட்களாக இந்த விழா நாட்கள் நமக்கு அமை வேண்டும் அமைகின்றன என நம்புகிறேன். ஆண்டுதோறும் நாம் விழாவை கொண்டாடினாலும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிற விழா நம்முடைய தனிப்பட்ட ஒரு அருள் வாழ்வுக்கும் இல்லை என்றால் நம்முடைய சிறிய குடும்பத்திற்கும் அதை கடந்த இந்த ஒரு பங்கு என்னும் இறை சமூகத்திற்கும் எப்பொழுதுமே மீண்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்துகின்ற நாட்களாகவும் அமைந்திட வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வகையில் நாம் தொடங்கியிருக்கின்ற இந்த அருமையான இந்த ஆண்டின் பெருவிழாவானது நம் அனைவருக்கும் இத்தகைய ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியையும் அகவாழ்வின் சுத்திகரிப்பையும் நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்த கடவுள் காட்டுகின்ற திசையை கண்டு செல்வதற்கான ஆற்றலையும் அருள வேண்டும் எனவும் நான் வேண்டுகின்றேன். அன்பு மக்களே, இந்த ஆண்டு நம்முடைய மைய சிந்தனையாக இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்கின்ற நாம் இந்த ஆயர்கள் மாமன்றத்திற்கான மைய பொருளையே தேர்வு செய்திருப்பது தனிச்சிறப்பு. ஏறத்தாழ ஓராண்டளவாக உலகளாவிய திரு அவை இதை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி நம்முடைய திருத்தந்தையுடைய அழைப்பிற்கு ஏற்ப நாம் எவ்வாறு உலகளவிலும் அதே வேளையில் மறைமாவட்ட அளவிலும் அதே அளவில் நாம் வாழ்கின்ற பங்கு அளவிலும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக மாறிட முடியும் என்பதையே நாம் இந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்டமாக கடந்த ஆண்டு நாம் தொடங்கிய இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இந்த ஒரு செயல்பாட்டு காரியமானது நம்முடைய பங்கிலும் நாம் பல கேள்விகளை கொண்டு அன்பியங்களாக இல்லை என்றால் திருத்தூது கழகங்களாக அல்லது நாம் அமைத்திருக்கின்ற பல்வேறு இயக்கங்களாக என நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குழுமங்களிலும் திருத்தந்தையுடைய இந்த அழைப்பை ஏற்று நாம் நம்முடைய பங்கையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் தமிழக திரு அவையையும் பார்வையில் கொண்டு இனிமேல் இந்த திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று ஆய்ந்து நம்முடைய கருத்துக்களையும் தந்திருக்கிறோம் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். நம்முடைய பங்கில் கண்டிப்பாக இது நடைபெற்றிருக்கும் என நம்புகிறேன். நடந்ததா நம்முடைய பங்கில் திருத்தூது கழகங்களா இயக்கங்களாய் நம்முடைய அன்பியங்களிலெல்லாம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தொடக்கத்திலெல்லாம் இது நடந்ததா இல்லையா? எல்லாம் என்ன ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறீங்க, இது நடவாதது போல பார்க்குறீங்க. நடந்ததா? நடந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தோம்? அதையெல்லாம் கூட்டி கழித்து தொகுத்து நம்முடைய மறை வட்டத்திற்கு அனுப்பினோம். மறை வட்டத்திலிருந்து மறை மாவட்டத்திற்கு, மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளிலும் தொகுக்கப்பட்டு தமிழக திரு அவைக்கு, அது இந்திய திரு அவைக்கு அனுப்பப்பட்டு இப்பொழுது அது ரோமிக்கு சென்றிருக்கிறது. இனி ரோமையில் அது தொகுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் அக்டோபர் மாதத்தில் தொகுக்கப்பட இருக்கிறது. உலகத்தில் உள்ள பலருமே வந்து அதற்கு கூடுகிறார்கள். அது தொகுக்கப்பட்டு என்ன செய்யும் என்றால் அதனை ஆசிய திரு அவையை போன்று உலகளாவிய விதத்தில் கண்டங்களுடைய திரு அவைக்கு அனுப்புவார்கள். அங்கு அதனை அவர்கள் ஆய்வு செய்து கண்ட அளவிலான எல்லாமே இணைக்கப்பட்டு நம்முடைய ஆசிய கண்டத்தில் 29 நாடுகள் உண்டு. அப்போ இந்த 29 நாடுகளில் உள்ளது மீண்டும் தொகுக்கப்பட்டு அது ரோமைக்கு அனுப்பப்படும். அடுத்த ஆண்டு அக்டோபர் ரோமையில் வைத்து திருத்தந்தையின் தலைமையில் இதை பற்றிய ஆயர்கள் மாமன்றம் 16வது மாமன்றம் நடைபெற இருக்கிறார். அப்போ திருத்தந்தை இந்த ஆயருடைய மாமன்றத்தை இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்பதையே மைய பொருளாக எடுக்கின்றார். அப்படி என்றால் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற இந்த கத்தோலிக்க திரு அவையில் இந்த இணைந்து பயணிக்கின்ற பண்பு இல்லையா என்று கேள்வி எழுகிறது. ஏன் நம்முடைய திருத்தந்தை இந்த ஒரு தலைப்பினை தர வேண்டும்? நாம் அப்படி என்றால் இணைந்து செயல்படுகின்ற இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக இல்லையா என்று கேட்டால் திருத்தந்தை சொல்வார், ஆம், நாம் இணைந்திருக்கிறோம், பயணிக்கவும் செய்கிறோம். ஆனால் இன்னும் இணைந்து பயணிப்பதற்கு
பல தேவை இருக்கிறது என்பதனை அவர் முன்னுணர்த்துகிறார். இன்னும் பல விடயங்களில் நாம் இணைந்து பயணிப்பதற்கான தேவை எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தினுடைய சூழல்களை எல்லாம் நாம் சற்று ஆய்ந்தறிந்து பார்த்தால், நம்முடைய திரு அவை தொடக்க கால திரு அவை போன்றோ, ஆண்டவர் இயேசு விரும்பிய திரு அவை போன்றோ இன்று நம் காலத்தில் செயல்பட சற்று தடுமாறுகிறது, தவறி இருக்கிறது என்றும் சொல்வார். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே, எங்கு நாம் இணைந்து செயல்படவில்லை, இணைந்து பயணிக்கவில்லை? பலவற்றை சொல்ல முடியும். ஆனால் ஓரிரு காரியங்கள் வெள்ளிட மலையாக நம்முடைய பார்வையில் படும். கத்தோலிக்க திரு அவையில் இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக நம்முடைய அருள் பணியாளருடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் இல்லை என்றால் திரு அவை இல்லையோ என்ற போக்கே இங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களை தனியாக அவர்கள் நினைத்துக் கொள்வது மட்டுமல்ல, நாமும் கூட ஆயர் தொடங்கிய அருள் பணியாளர்களையும் ஏதோ உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களைப் போலவே நாம் பார்க்க தொடங்கிவிட்டோம். அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது, முடிவெடுக்கின்ற ஆற்றலும் அவரிடம் தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திரு அவை எப்படி இணைந்து பயணிக்க முடியும் என்ற கேள்வி எழாமல் இல்லை. நம்முடைய சிந்தனையே அப்படித்தான் இருக்கிறது. சிந்தனை ஓட்டத்திலும் அதிகமாக மாற்றங்கள் இந்த காலத்திலும் வந்துவிடவில்லை. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இன்று நமக்கு தந்த அருமையான இந்த மங்கள ஆரத்தி ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. நான் குறையாக சொல்லவில்லை, புரிவதற்காக சொல்லுகிறேன். ஆயர் தொடங்கி திருத்தந்தை தொடங்கி அனைவருமே இறை மக்கள் தான். ஆனாலும் என்னதான் பாடுவோம், ஆயர் குருக்கள் வருக, இறை மக்கள் வருக என்றுதான் நாம் பாட தொடங்கி கொண்டே இருக்கோம். இன்னும் அந்த சிந்தனை தான் நம்மில் இருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இறை மக்கள் தான். எனவே இறை மக்களை வருக என்று என்னையும் நம்முடைய அருள் பணியாளர்கள் இணைத்தே பாடியிருந்தால் எவ்வளவு நலம். ஏனென்றால் இன்னும் தனிமைப்படுத்திதான் நாம் பார்க்க விரும்புகிறோம். ஏதோ முதலிடம் ஆயிருக்கும், இரண்டாம் இடம் அருள் பணியாளர்கள், அடுத்தது அருள் சகோதரிகள், அடுத்தது இப்படி அந்த படிநிலையிலேயே நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவில் நீங்கள் எல்லாரும் ஒருவர் என்று நமக்கு அருமையாக பவுலடியார் உணர்த்துகிறார், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் 3:28. எனவே இந்த இறை மக்கள் சமூகம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை விரும்புகிறார். ஆனால் அதற்கு சற்று தடையாக இருப்பது நம்முடைய அருள் பணியாளர்கள் அல்லது ஆயர்கள், அதே போன்ற திருநிலைப்படுத்தப்பட்டவருடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. அப்படி என்றால் எல்லாரும் ஒன்றா? ஒன்றுதான், கிறிஸ்துவில் அனைவரும் ஒன்று. ஆனால் எல்லாரும் ஒரே பணியை செய்கிறார்களா? இல்லை. ஆயர் அவருடைய பணியை செய்கிறார், அருள் பணியாளர்கள் அவருக்கு குறிக்கப்பட்ட பணியை செய்கிறார், இல்லையா? எனவே திருமுழுக்கு பெற்றவர்களிலும் சிறார் தங்களுடைய பணியை செய்வார்கள், இளைஞர்கள் தங்களுடைய பணியை செய்வார்கள், முதியவர்களும் பெரியவர்களும் பெற்றோரும் அவர்கள் பணியை செய்வார்கள். எனவே எல்லாருமே தங்கள் பணியை செய்கின்ற பொழுது இந்த திரு அவை இணைந்து பயணிக்க முடியும் என்பது திருத்தந்தையுடைய முதல் சிந்தனை. இரண்டாவது, எதற்கு இணைந்து பயணிக்காமல் இன்று நாம் இருக்கிறோம் என திருத்தந்தை நினைக்கிறார். மிக எளிது. ஆலயத்தில் பார்க்கின்ற பொழுதே முக்கால் வாசி பெண்கள் தான் இருப்பார்கள். திரு அவையிலும் அவ்வாறுதான், பெண்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஆனால் அந்த திரு அவையில் முடிவெடுக்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது பெண்கள் சற்று ஓரம் கட்டப்படுவார்கள். சமநிலை அங்கு இருப்பதில்லை, சமத்துவமாக பார்க்கின்ற பண்பு இல்லை. சமூகத்தில் எப்படி இருக்கிறதோ அது ஏறத்தாழ நம்முடைய சமூகத்திலும் வந்துவிட்டது. எப்படி நம்முடைய இந்திய சமூகத்தில், அல்லது நான் மதத்தை சொல்லவில்லை, இந்திய சமூகத்தில் பெண்களை சற்று கீழாக பார்க்கின்ற அல்ல இரண்டாம் தரமாக பார்க்கின்ற சூழல் இருக்கிறதோ, அதே போன்றே நம்முடைய திரு அவையிலும் அது சற்று வேறூண்டி விட்டது. எனவே பெண்களுக்கென தனி ஒரு உரிமையோ, அல்லது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம மாண்போ, இல்லை என்றால் பங்கில் அவர்களுக்கென சம ஒதுக்கீடோ பங்கீடோ என்பது இருப்பது இல்லை. ஆக இதுவும் ஆண்களுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு திரு அவையாக அதிகமாகவே இருந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. எனவே இணைந்து பயணிப்பது என்பது அனைவருமே இணைந்து வர வேண்டியதுதான். மூன்றாவது, நாம் பார்க்கின்ற பொழுது பெண்கள் மட்டுமல்ல சமூகத்தில் அல்லது திரு அவையில் அது ஆதிக்கம் உள்ள சிலருடைய கையிலே இருந்து விடுகிறது. சில பங்குகளை எடுத்துக்கொண்டால் அங்கு யார் அதிகமாக செல்வம் உள்ளவர்களாக இருப்பார்களோ, வலுவுள்ளவர்களாக இருப்பார்களோ, அவர்களுக்கென ஆட்கள் இருப்பார்களோ, அவர்கள் எப்பொழுதுமே அந்த பங்கை ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அது பங்கு பேரவை இருக்கின்ற பங்குகள் என்றாலும், நம்முடைய பங்கு என்றாலும், யாருக்கு அங்கு குரல் அதிகமாக இருக்கிறதோ,
யாரால் பலரை தங்களுடைய வசப்படுத்த முடியுமோ, அல்லது யாருக்கு செல்வம் அதிகம் இருக்கிறதோ, அல்லது யார் சில வேளைகளில் அரசியலில் தலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் அதை இங்கு கொண்டு வருவார்கள். ஆக இன்றைய காலச்சூழலில் திரு அவை இணைந்து பயணிப்பதன் தேவை எழுந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் நாம் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய பங்குகளை பார்க்கின்ற பொழுது, இளைஞர்களுக்கோ அல்லது இளம் பெண்களுக்கோ அல்லது சிறாருக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ குரல் இல்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. பொதுவாக இயலும் என்பவர்களுடைய ஒரு திரு அவையாகவே இது மாறி விடுகிறது. அங்கு விழுந்திருப்போர், விழத்தாட்டப்படுவோர், குரலை அமுக்கப்படுவோர், குரல் எழுப்ப முடியாதோர், கரிசனைக்கு இருக்க வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய திரு அவையில் பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. எனவே இணைந்து பயணிப்பதன் தேவையை நம்முடைய திருத்தந்தை உணர்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், எவ்வளவுதான் சொல்லிக் கொண்டிருந்தாலும், பல பங்குகளில் இன்னும் நமக்கு இளைஞர் அமைப்பை உருவாக்குவதற்கு தயங்குகிறோம். பல பங்குகளில் பெண்கள் அமைப்பு கூட இல்லை. அப்படி என்றால் எப்படி இணைந்து பயணிப்பது? 23 அருள் குழுக்கள் இருக்கின்றன, அருள் பணிக்குழுக்கள் இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கெனவே நாம் வைத்திருக்கிறோம், சுற்றுச்சூழலுக்கெனவே நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆயினும் இவையெல்லாம் உருவாக்கப்படுகின்றனவா என்றால் இல்லை. சில இடங்களில் பட்டியலினத்தார் இருப்பார்கள், சமூகத்தில் சமநிலையில் இல்லாதவர்கள், வாய்ப்பில்லாதவர்கள். ஆனால் அந்த பங்கில் அதை உருவாக்குவதற்கும் அவர்களை சற்று ஊக்கப்படுத்துவதற்கும் இன்னும் பங்குகள் தயார் நிலையில் இல்லை. ஆக இவையெல்லாம் கூட்டு கழுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் மிச்சம். நம்முடைய திருத்தந்தை சொல்வது போல, நாம் செல்ல வேண்டிய தூரம் பயணத்தில் அதிகம் இருக்கிறது என்பதுதான். எனவேதான் அவர் சொல்கிறார், இந்த 3ஆம் நூற்றாண்டு 1000 ஆண்டு, இந்த 3rd millennium, இந்த 3000 ஆண்டு, இதனை நோக்கிய திரு அவை பயணம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது இணைந்து மட்டும்தான் பயணிக்க முடியும். தனக்குள்ளே மட்டுமல்ல, தன்னை கடந்திருக்கின்ற பிற சமூகங்களோட அல்லது பிற கிறிஸ்தவ சபைகளோடும் அல்லது கடவுளை நம்பாதவர்களோடும் இணைந்து பயணிக்க வேண்டிய மன பக்குவம் இந்த திரு அவைக்கு உருவாக வேண்டும் என விரும்புகிறார். நாம் ஒரு உலகத்தில் தனித்து வாழ்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், எனவே நாங்கள் மீட்படைந்து விடுவோம் என்பது அல்ல. மாறாக நாம் பிற சமயத்தாரோடு, பிற கலாச்சாரங்களை கொண்டவர்களோடு, பிற இனத்தாரோடு அல்லது கடவுளை நம்பாதவர்களோடும் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்றால், நாம் அவர்களோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய அழைப்பு. அன்பு மக்களே, இதையே நீங்கள் இந்த ஆண்டின் மைய சிந்தனையாக பெருவிழாவுக்கு எடுத்திருப்பது மிகச் சிறப்பு. உங்கள் பங்கில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள், பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படுகிறீர்கள். பல சமூகங்கள் இங்கு அன்பியங்கள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன, திருத்தூது கழகங்கள் இருக்கின்றன, உண்மைதான். ஆனால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரு அவையுடைய வழிகாட்டுதலில், திருத்தந்தையுடைய விருப்பத்தில், அவருடைய அழைப்பில் நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய மேலராமன் புதூர் பங்கானது இன்னும் கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால்தான் இந்த தலைப்பு நமக்கு மிகவும் பொருளுள்ள ஒரு தலைப்பாய், இந்த ஆண்டு நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தலைப்பாய், அதே வேளையில் கடவுள் விரும்புகின்ற வழியில் செல்லுகின்ற பங்காய் இது நம்மை மாற்ற முடியும் என நம்புகிறேன். இதனை நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தலைப்பிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். 2 அருமையான வார்த்தைகள், ஒன்று திரு அவை, ஒன்று இணைந்து பயணிப்பது. இந்த 2ம் தான் அதில் இருக்கின்றது. ஒன்று திரு அவை என்ன என்று புரிந்து கொண்டால் இணைந்து பயணிப்பதின் தேவை எழுந்து விடுகிறது. திரு அவை என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பி பார்ப்போம். திரு அவை என்றால் என்ன? உங்கள் பங்கு தந்தை பொதுவாக கேள்வி கேட்க மாட்டார் நினைக்கிறேன், அதனால எல்லாரும் என்னை பார்க்குறீங்க. திரு அவை என்றால் என்ன? இதை பற்றிய பல புரிதல்கள் நமக்கு இருந்தது, அதை சொல்லணும். பல உருவகங்களும் அடையாளங்களும் விவிலியத்திலும் காண கிடக்கிறது. கடவுளுடைய விருப்பத்தில், மீட்பு திட்டத்தில் அவர் தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இப்படிதான் அவர்கள் உருவாக வேண்டும் என விரும்புகிறார் தொடக்க காலத்திலேயே. ஏனென்றால் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நம்முடைய கிரேக்க வார்த்தை எக்கலேசியா. அப்படி என்றால் அது என்ன? மக்கள் இணைந்து வருவது, கடவுளுடைய மக்களாக கூடி வருவது என்பது பொருள். கடவுளுடைய மக்களாய் இணைந்து வருவது கிரேக்க நகரங்களில் வேறு பொருள். ஆனால் தொடக்க காலத்தில்
நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் தனக்கென மக்களை உருவாக்கி கொண்டே வந்தார். இயேசுவில் இன்னும் குறிப்பாக தனக்கென மக்களை ஒரு திரு அவையாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறோம். பல அடையாளங்கள் அங்கு காண கிடக்கின்றன என்று ஒரு விளைநிலமாக இது பார்க்கப்படுகிறது, ஒரு தோட்டம் போல இது பார்க்கப்படுகிறது. அனைத்து பூக்களையும் செடிகளையும் மரங்களையும் கொண்ட ஒரு தோட்டம். எனவே திரு அவை அதனை போன்று என்ற ஒரு உருவகம் இருக்கிறது. திரு அவைக்கு பவுலடியார் கட்டடம் என்று கூட உருவகம் தருவார். எப்படி கட்டடமானது கட்டப்படுகிறதோ அது போன்று ஒரு திருவகமும் திரு அவையும் ஒரு உருவகமாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் கிறிஸ்துவுடைய மறை உடலாகவும் பார்க்கப்படுகிறது, அல்லது ஆட்டு அந்த கொட்டில் என்று சொல்லலாம். ஆடுகளை எல்லாம் இணைத்து கொண்டு வருகின்ற ஒரு இடத்தை போல கடவுள் கிறிஸ்துவில் நம்மை எல்லாம் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். இவையெல்லாம் உருவகமாக திரு அவையை பற்றி விவிலியம் நமக்கு தருகின்ற சில அடையாளங்கள். ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இதனை மிக அருமையாக ஒன்றை அதுக்கு முன்னுயர்த்தியது. என்ன என்றால், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற இறை மக்கள் சமூகம், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற எல்லாரையும் உள்ளடக்குகின்ற இறை மக்கள் சமூகம். இதில் எவர்தான் இருக்க வேண்டும், எவர் இருக்கக்கூடாது என்பது அல்ல. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிற எல்லாரையும் உள்ளடக்குகின்ற அது ஒரு இறை சமூகமாக இருக்கிறது என்பதுதான் திரு அவை என்பதுடைய பொருள். அதனை இன்னும் சொல்லுவார்கள், அது சீடர்களுடைய குழுமம், அது இயேசு இயக்கம் என்றும் சொல்லுவார்கள். ஜீசஸ் மூவ்மெண்ட், இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரை பின் செல்கின்ற அவருடைய இயக்கமாக அது பார்க்கப்படுகிறது. இது திரு அவை. அப்படி என்றால் நம் நடுவே இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்றால் நாம் இன்னும் திரு அவையாக உருவாகவில்லை, உருவாகி கொண்டிருக்கிறோம். பவுலடியார் கலாத்திருக்கெழுதிய நான் முன் சொன்ன அந்த இறை வார்த்தை 3:28, இனிமேல் உங்கள் நடுவில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் அனைவரும் ஒருவரே. அப்படியானால் ஒரு திரு அவையில் யூதனும் இருக்கலாம், கிரேக்கனும் இருக்கலாம், ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம், இளைஞன் யுவதி சிறார் என யாவரும் இருக்கலாம், நோயாளர் இருக்கலாம், முதியவர் இருக்கலாம், நலம் குன்றியோரும் மாற்றுத்திறனாளிகளும் மாற்று பாலினத்தாரும் இருக்கலாம். ஆக இவையெல்லாம் உள்ளடக்கியதுதான் ஒரு திரு அவை. ஏனென்றால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றால் இவர்கள் சமத்துவமாக அந்த கிறிஸ்துவின் கிறித்தவத்தில் பங்கேற்கிறார்கள். அது திரு அவை. ஆனால் நம் நடுவில் என்ன நிகழ்கிறது பங்குகளில்? பல வேளைகளில் நான் முதலில் சொன்னது போல பல வேறுபாடுகள், பல ஏற்றத்தாழ்வுகள். சில பங்குகளிலெல்லாம் நாங்கள் இங்கிருந்து வந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டோம், பிற சாதியை சார்ந்தவர்களால் எங்கள் பங்கில் வர முடியாது. சில பங்குகளில் நாங்கள் அந்த பிரச்சனை எதிர்கொண்டே இருக்கிறேன். அப்படி என்றால் இது எப்படி கிறிஸ்தவத்தினுடைய சாட்சியமாக மாற முடியும்? பிற சாதியை சார்ந்தால் அவர் எங்கள், அப்படி என்றால் இந்த கிறித்தவம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உட்பட்டது போல ஒரு உணர்வை அது கொடுக்கிறார். ஆனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிற எல்லாரும் ஒருவரே. அப்படி ஒரு சிந்தனை இல்லை என்றால் அது இறை சமூகம் அல்ல, அது திரு அவையும் அல்ல. எனவே திரு அவை என்பது எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், அது எல்லா மீன்களையும் வாரி கொண்டு வருகின்ற வலையை போன்றது என்கிறதான் ஆண்டவர் இயேசுடைய அருமையான செய்தி, எல்லாரையும். எனவே நமக்கென சில வரையறைகளை கொண்டு அதுதான் திரு அவை என்று நினைந்தால் அது அல்ல. இரண்டாவது, அது இணைந்து பயணிக்க வேண்டும், நின்று கொண்டிருக்க முடியாது. இது பயணிக்கின்ற திரு அவை, விண்ணகத்தை நோக்கி, இறையாட்சியை நோக்கி, எல்லா மக்களும் இணைந்து வாழ்கின்ற சமத்துவமான ஆண்டவரை எல்லாம் ஆகின்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி பயணிக்கின்ற திரு அவை. நாங்கள் எங்களுக்கென சில கட்டுப்பாடுகள் கொண்டிருப்பதனால் நாங்கள் தேங்கி விடுவோம் என்று சொன்னால் அந்த பங்கு அல்லது அந்த ஒரு மறை மாவட்டம் அல்லது அந்த ஒரு குழுமம் கண்டிப்பாக பயணித்துக் கொண்டிருக்க முடியாது, சற்று பின்தங்கிவிடும். அனைவரும் இணைந்து அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது ஆயர் என்றாலும் அல்லது நேற்று திருமுழுக்கு பெற்ற ஒரு குழந்தை என்றால் எல்லாரும் இணைந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அன்பு மக்களை, இந்த நாளில் இந்த ஒரு சிந்தனையோடு வருகின்ற நாட்களில் இந்த திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்புகளையும் என்ற தலைப்புகளையும் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதனை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கலாம் என் அன்போடு நான் நினைக்கின்றேன். அதே வேளையில் இந்த திருக்குடும்பம் எவ்வாறு சிறந்த ஒரு பயணிக்கின்ற திரு அவையாக இருந்தது என்று சிந்தித்து பார்க்கலாம். அது திரு அவை என்று சொல்வதற்கில்லை என்றாலும் அன்னை மரியா, யோசேப்பு, குழந்தை இயேசு வாழ்ந்த அந்த ஒரு சிறிய திருக்குடும்பம், நாசரேத்த திருக்குடும்பம் எவ்வளவு அருமையாய் இந்த பண்புகளை உள்ளடக்கியதாய் இருந்தது என்பது நமக்கு இந்த விழாவுக்கு நமக்கு
முன்னுதாரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். முதன்மையாக இதில் இந்த இணைந்து பயணிக்கின்ற திரு அவையின் பண்பாக நான் காண்பது என்னவென்றால், 1972 நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் தன்னுடைய மறைவுரையில் குறிப்பிடுகின்ற அருமையான செய்தியில் முதலாவதை நான் தேர்வு செய்கிறேன். அதுதான் பொதுவாக திருக்குடும்ப பெருவிழாவில் அருள் பணியாளருடைய அந்த கட்டளை ஜபத்திற்கான அந்த செய்தியாக இருக்கும் எல்லா ஆண்டும். அதன் முதலாவது எது வரும் என்றால், இந்த திருக்குடும்பத்தில் நிலவிய அருமையான அமைதி என்று குறிப்பிடுவார். ஆச்சரியமாக இருக்கும். அமைதி என்பது எப்படி வெளி அடையாளமாக இருக்க முடியும்? அவர் சொல்லுவார், இந்த அன்னையமரியாள் எப்படி அமைதியில் தன்னுடைய உள்ளத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்தாரோ, அதுதான் எந்த ஒரு குடும்பம் திருக்குடும்பம் ஆவதற்கு முதல் பண்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். லூக்கா நற்செய்தியின் 2:19-52 இந்த இரண்டு பகுதியிலும் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் இயேசுவை பற்றி அவரை வந்து சந்தித்த இடையர்கள் என்றாலும், இல்லை என்றால் எருசலேமில் காணாமல் போன பிறகு அங்குள்ள மறைநூல் அறிஞர்கள் ஆச்சரியப்பட்டு வியந்து நின்றதை கண்டவுடன், அதன் பிறகு அவருடைய மகனே அவரிடம் ஏன் தேடுகிறீர்கள், நான் தந்தையின் பணிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று சொன்னதையும் அவர் மனதில் இருத்தி சிந்தித்ததுதான் ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாறுவதன் முதல் படியாக அவர் சொல்கிறார். ஒரு பங்கு சமூகமும் அவ்வாறுதான் என நான் நினைக்கிறேன். அமைதியில் இருக்க வேண்டும் என்பது ஏதோ மயான அமைதி என்கிறது அல்ல. மாறாக இந்த அமைதி எதற்கானது, தன்னை விட கடவுளுடைய விருப்பம் எது என தேர்ந்து தெளிவதற்கானது என்பதை அவர் சொல்வார். ஒரு இறை சமூகம் நாம் முதலில் நம்முடைய விருப்பம் நம்முடைய பங்கிற்கு என்ன என்று சிந்திப்பதை விட, அந்த கடவுளுடைய விருப்பம் நம்முடைய பங்கிற்கு என்ன, கடவுளுடைய விருப்பம் நம்முடைய குடும்பத்திற்கு என்ன, கடவுளுடைய விருப்பம் என்னுடைய வாழ்விற்கு என்ன என்ற கேள்விதான் முதன்மையாக இருக்க வேண்டும். அதுதான் திரு அவையின் தொடக்கமாகவும் இருக்க முடியும். ஏனென்றால் இந்த திரு அவை உங்களுக்கானது எனக்கானது அல்ல, அது கடவுளுக்கானது. அவ்வாறே இந்த பங்கு உங்களுக்கானது எனக்கானது அல்ல, அது கடவுளுடைய பங்கு. ஒரு குடும்பமும் உங்களுக்கானது அங்கு இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அது கடவுளை உருவாக்கியது. ஒருவரும் தனக்கானவர் மட்டுமல்ல, அவர் கடவுளுக்கானவர், கடவுள் தந்த வாழ்வு. எனவே இந்த கடவுளுடைய விருப்பத்தை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்வதுதான், ஒரு இறை சமூகம் தங்களுடைய கிறிஸ்தவ பயணத்தில் கண்டுகொள்வதுதான் முதன்மையான பண்பாக அன்பு மக்களே இருக்க வேண்டும். எனவே நம்முடைய பங்கு அதனை சிந்தித்து பார்ப்போம். இந்த திருக்குடும்பத்தில் இருந்த இந்த அமைதி, அமைதியில் இறைவனுடைய விருப்பத்தை கண்டுணரும் பண்பு, அமைதியில் இறைவனுடைய விருப்பத்தை கண்டு அதை தெளிந்து தேர்ந்து கொள்கின்ற அந்த பண்பு நம்முடைய பங்கில் இருந்தால் நாம் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக இருக்கிறோம். இரண்டாவது, இந்த திருக்குடும்பத்தில் விளங்கிய அருமையான இன்னொரு பண்பு, அவர்கள் மூவருமே தங்களுக்குள் உயர்வு தாழ்வு பாராட்டவில்லை. மூவருமே பங்கேற்கிறார்கள். அந்த குடும்பம் கடவுள் தந்த சொத்து கொடை என்பதை நினைக்கிறார்கள். பாலன் இயேசு தன்னுடைய வழியிலே, அன்னை மரியா தன்னுடைய பண்புகளோடு, புனித யோசேப்பு தனக்கென கடவுள் தந்த அழைப்போடு இந்த குடும்பத்தில் அவர்கள் பங்கேற்கிறார்கள். தங்களின் உயர்வு தாழ்வு என்பது அவர்களில் இருக்கவில்லை. ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதில், மன்னிப்பதில், பிறரோடு இணைந்து செயல்படுவதில் அவர்கள் எப்பொழுதுமே தனித்துவம் பெறுகிறார்கள். இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையும் அப்படித்தான். பணிகளில் நாம் மாறுபடலாம். அன்னை மரியாவும் யோசேப்பும் வெவ்வேறு பணிகளை ஆற்றி இருக்கலாம். ஆண்டவர் இயேசும் இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கலாம். தத்தம் பணிகளில் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். இதுதான் கடவுளுடைய அழைப்பு. நம்முடைய பங்கும் அவ்வாறுதான். நம்மளடிவில் வெவ்வேறு நிலையில் உள்ளவர்கள் இருக்கலாம், வெவ்வேறு திறமைகள் கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் இந்த பங்கில் ஒரே குடும்பம் ஒரே திரு அவை என்பதில் ஈடுபட வேண்டும். இன்று பவுலடியார் கொரிந்தியருக்களிய முதல் திருமுடலில் 12 குறிப்பிட்டது போல, உடல் ஒன்று, உறுப்புகள் பல. கிறிஸ்து என்கின்ற இந்த மறை உடல் உருவாக வேண்டும் என்றால் உறுப்புகளாயிருக்கின்ற நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவது, பங்கேற்பது தேவை. தன்னுடைய தன்னலத்தினால் அல்ல, அல்லது தனக்கு தெரியும் என்ற எண்ணத்தினாலும் அல்ல, மாறாக இந்த பங்கை, திரு அவையை வளர்ப்பதில் என்னுடைய பங்கு என்ன என்பதில் ஒருவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது, இந்த அருமையான திருக்குடும்பம் கற்றுத்தருவது, அவர்கள் வாழ்ந்தது பிறருக்கு சான்றாயிற்று.
அவருடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. எனவேதான் இந்த திரு குடும்பத்தை எல்லாவற்றுக்கும் நாம் சிறந்த குடும்பமாக காண்கிறோம். அப்படியானால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினால் நற்செய்தியை சொன்னார்கள். எது நலமான செய்தியோ அதனை இந்த உலகத்திற்கு தங்களுடைய வாழ்வால் காட்டிக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வு அந்த சமூகத்திற்கு நல்ல செய்தியை கொடுத்தது. மரியா என்கின்ற ஒரு பெண்ணுடைய வாழ்வு, அவருடைய வாழ்வு முறை, அது இந்த சமூகத்திற்கு நல்ல செய்தியை கொடுத்தது. ஆண்டவர் இயேசுவே அந்த நற்செய்தி அவரே சொல்கிறார், இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நல்ல செய்தியை நம்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். எனவே இந்த மூவருமே தங்களுடைய வாழ்க்கையினால் இந்த சமூகத்திற்கு நல்ல செய்தியை தந்து கொண்டிருந்தார்கள். கடவுளை பற்றிய நம்பிக்கை, இன்னும் மக்கள் இணைந்து வந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை, நம்ம நடுவில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இது அகன்றுவிடும் என்ற நம்பிக்கை, ஒருவர் ஒருவருக்கு ஒத்தாசையாய் உதவி இருந்தால் நாம் அனைவரும் இணைந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் இவர்கள் தங்களுடைய அந்த சிறிய குடும்பத்தின் வாழ்க்கை முறையினால் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிய செய்தி. எனவே அன்பு மக்களே, இந்த திரு குடும்பத்தை நம்முடைய பங்கின் அருமையான பாதுகாவலாக கொண்டு வணங்கி போற்றுகின்ற நாம் இந்த விழா நாட்கள் இவற்றை நாம் ஆய்வு செய்வதற்கும் நம்முடைய வாழ்வை மீண்டும் ஒருமுறை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கும் இந்த பங்கு கடவுள் விரும்புகின்ற வழியில் அவர் விருப்பத்தின்படி செயல்படுவதற்கும் அருமையான மைய சிந்தனையை தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதனை ஆழ்ந்து சிந்திப்போம், ஆழ்ந்து தியானிப்போம், அதையே வருகின்ற நாட்களில் நாம் வாழ்வாக முற்படுவோம். அனைவரும் இணைந்து வாழ்கின்ற, அதிவேளில் இணைந்து பயணிக்கின்ற, ஆண்டவர் காட்டுகின்ற இறையாட்சி சமூகத்தை உருவாக்குகின்ற நல்ல ஒரு திரு அவையாக நம்முடைய பங்கும் துலங்க மாற நாம் இறை அருளை வேண்டி நிற்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுள் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருந்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நம்முடைய பங்கு அளவிலும் அந்த கடவுளுடைய நன்மைகள் அளப்பரியன. எனவே அவருக்கு நன்றி கூறுகின்ற அருமையான தருணத்தில் கடவுள் தொடர்ந்து நம் யாவரையும் தன்னுடைய வானக வரங்களை வழங்கி ஆசி தந்திட வேண்டுமென மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்கள் கிறிஸ்துவுக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் வார்த்தையை எடுத்துரைத்து வாழ நல்ல உடல் உள்ள நலத்தையும் ஞானத்தையும் அளித்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் இறைவா, எம் பாரத நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் தன்னலும் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு உழைத்திடவும், வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றவும், மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், விவசாயம் போன்றவற்றில் சிறந்து விளங்க உமது அருள் வல்லமையை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையின் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம்.
அவர்கள் அனைவரும் ஒற்றுமையிலும் இறையன்பிலும் உறவிலும் நிலைத்திருந்து மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்வதற்கு வழிகாட்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்பங்களில் உடனிருந்து வழிநடத்தும் இறைவா, நாங்கள் எங்கள் துன்பம் மற்றும் சோதனை வேளைகளில் மனம் துவண்டு விடாமல் உம்மிடம் சரணடைந்து நீர் உடன் இருக்கின்றீர் என்னும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, நோய்களின் வேதனையால் அமைதியை இழந்து தவிக்கும் மக்களுக்கு நீரே ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். மனித ஆற்றலுக்கு மீறிய துன்பத்தை நீர் ஒருபோதும் கொடுப்பதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்யும். அன்று உம் அன்பு மகனின் திருக்கரங்களால் எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்திய நீர் இன்று எங்கள் மத்தியில் வாழும் நோயுற்றோரையும் குணப்படுத்தி அருள் புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய வாழ்வின் பிற தேவைகளுக்காக நாம் வேண்டுவோம். எங்கள் தகுதியின்மையை பாராமல் மிகுதியாகவே வரங்களை வழங்கும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளுக்காக, இன்னும் பெறுவோம் என்ற உறுதிப்பாட்டிற்காக, இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எம்முடைய விண்ணப்பங்களை உம்மிடம் தந்திருக்கின்றோம். தகுந்த நேரத்தில் தகுந்தவற்றை தந்து எம்மை தகுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமே மன்றாடுகின்றோம். ஆமென். மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இதயம்
உலகம் யாவும் பெருமை என்று உன்னை படிந்தே தஞ்சம் என்று ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய
செயலுமாகும். தூய ஆவினுழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் வாழ்ச்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் ஆண் படைகளின் கடவுளம் ஆண்டவர், ஆண் படைகளின் கடவுளம் ஆண்டவர், தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளம் ஆண்டவர், ஆண் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதம் கடிலே ஓசன். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதம் கடிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பாசம் நிறைந்த ஆய மேதகு நசேன் சுசே எல்லா திருலைன ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். இத்திருப்பலில் இறை நம்பிக்கையோடு பங்கேற்று கொண்டிருக்கின்ற இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். எங்களை சுற்றி வாழ்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இன்றைய திருவிழாவை மகிழ்வோடு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்பிய ஒருங்கிணையம், கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், கல்விக்குழு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு நிறுவன பணியாளர்கள் கூட்டமைப்பு அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தியல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி வர மன்றாடுவோ. Thank you.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. மனமார வாழ்த்தேடு
தந்தையாக அன்பை தந்தீரே, ஆதரவும் ஆறுதலும் வாழ்வும் தந்தீரே. சமூகமாய் உருவாக்கினாய் எம்மை உருமாற்றினாய். தலைமுறையாவும் நன்றி சொல்லுவேன், உயிருள்ள வரையில் நன்றி சொல்லுவேன். மிகவும் பிரியமுள்ள இறை மக்களே, நமது பங்கின் பாதுகாவல் விழாவும் பவள விழாவும் இணைந்து கொண்டாடுகின்ற இந்த அருமையான நன்னாளில் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை வழங்குகின்றேன். இந்த அருமையான நன்னாளில் நமது பாசம் நிறைந்த மேதகாய அவர்கள் நமது அன்பு அழைப்புக்கு வருகையின்று நமது குடும்ப விழாவின் தொடக்க நாளிலே திருக்கொடியேற்றி திருப்பலிக்கு தலைமை தாங்கி இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற தலைப்பில் ஆழமான கருத்துக்களை மறையுறையில் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நமது வாழ்வை சுய ஆய்வு செய்ய வேண்டும், தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாத செயல்கள், படிநிலை மனநிலை, ஆதிக்க மனநிலை, பெண்களை இரண்டாம் தரமாக கருதுகின்ற மனநிலை, இவை இருக்கக்கூடாது. தற்பொழுது பாராட்ட தகுந்த விதத்தில் நமது பங்கில் உள்ள செயல்பாடுகளில் அன்பியங்கள், பங்கேற்பு அமைப்புகளான பக்த சபை இயக்கங்கள், மறைக்கல் மன்றம் இவருடைய செயல்பாடுகள்லாம் பாராட்ட தகுந்தது, போற்றுதற்குரிய என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் நாம் ஒரு சில காரியங்களில் பயணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை நேரடியாக சொல்லவில்லை. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை மிக விரைவில் நாம் தியானித்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஏற்றவத்தில் செயல்பட வேண்டும். ஆகவே மூன்று கருத்துக்களை நம்முடைய பாதுகாவல் திருக்குடும்பம் அவற்றிலிருந்து தந்திருக்கின்றார்கள். திருக்குடும்பம் இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்பட்ட குடும்பம். அதே போன்று நம்முடைய குடும்பங்களெல்லாம் இறை விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் செயல்பட வேண்டும். திருக்குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுக்கு இடமே இல்லை. அதேபோன்று நம்முடைய குடும்பங்களில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. திருக்குடும்பம் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றது. இதை போன்று நம்முடைய குடும்பங்களும் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய கருத்துக்கள் உண்டு. இந்த கருத்துக்களையெல்லாம் நாம் உள்வாங்கி மிக விரைவில் செயல்பட்டு இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ சிறந்த கருத்துக்களை மிக அழகாக எடுத்து தந்த நமது பாசம் நிறைந்த ஆய நசைன் சூசே அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழாவில் பங்கேற்று நமது மகிழ்வை இரட்டிப்பாக மலர செய்தவர்கள், நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள், ஆயிரின் செயல அருட்தந்தை சகாய் ஆண்டனி, சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஜெரி, மரவன் குடியிருப்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஸ்டாலின்,
வகுப்பு தோழர்கள், குளித்துறை மறை மாவட்ட காரங்காடு வட்டார முதன்மை அருள் தந்தை ஜார்ஜ், அனந்த நகர் பங்கு தந்தை முன்னாள் வட்டார முதன்மை தந்தை ஃபாதர் மைக்கேல் ஏஞ்சல், ஆயர் இல்ல சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் கரஸ்பாண்டன் அருள் தந்தை மரிய கிளாட்சன், மண்ணின் மைந்தர்கள், எப்பொழுதும் ஆர்வத்தோடு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை மதன், முட்டம் பிஎட் காலேஜி தாளாளராக திகழ்கின்றவர் அருள் தந்தை சகாய் பிரபு கார்மலக பங்கு தந்தை, அருள் தந்தை மார்கோனி குலசேகரம் புது பங்கு தந்தை, அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அன்னாள் சபை பிறர்பு சபை அருள் சகோதரிகள், நம்முடைய பங்கிலே அன்பியங்கள், மறைக்கல் மன்றம், பக்த சபைகள், பெற்றோர் மறைக்கல்வி என்று பல விதத்திலே தேவையின் அடிப்படையில் சிறப்பாக உதவி செய்கிறார்கள். வழிபாட்டு குழுவோடும் உதவி செய்கின்றார்கள். அருள் சகோதரிகளுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலிருந்து திருவிழா நாட்களில் பாடல்கள் பாடற் குழுவினரோடு இணைந்து செயல்படுவதற்காக பாடல் புத்தகம் நமக்காக தந்துள்ள இளைஞர் இயக்கத்தினருக்கு இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழா இனிதாக அமைய பங்கு நிர்வாகக்குழு பொறுப்போடு பல மாதங்களாக திட்டமிட்டு வழிநடத்துகின்றார்கள், அவர்களுக்கு நன்றி. திருவழிபாட்டுக் குழுவினர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாகவே தகுந்த தயாரிப்புடன் திட்டமிட்டு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி. பாடகர் குழுவினர் தகுந்த பயிற்சியோடு அருள் தந்தை அன்பரசன் வழிகாட்டுதலோடு சிறப்பாக பாடல்கள் பாடி எல்லாரும் இறைபக்தியிடம் பங்கேற்க உதவி செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி. இன்றைய நாளை மகிழ்வோடு நல்ல தயாரிப்போடு சிறப்பித்து வருகின்றவர்கள் அன்பிய ஒருங்கிணையம், கிறிஸ்தவாழ் சமூகம், அரசு ஊழிய ஆசிரியர் மற்றும் நிறுவன பணியாளர் கூட்டமைப்பு கல்விக்குழுவின அனைவருக்கும் நன்றி. இன்றைய விழாவிலே உள்ளன்போடு பங்கேற்று கொண்டிருக்கின்ற பங்கு மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருப்பலியை தொடர்ந்து மிக விரைவில் பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். வழிநடத்துகின்றவர்கள் அன்பிய ஒருங்கிணையம், கிறிஸ்தவாழ் சமூகம், அரசு ஊழிய ஆசிரியர் மற்றும் நிறுவன பணியாளர் கூட்டமைப்பு கல்விக்குழுவினர். நாளை தினம் இரண்டாவது திருவிழா, காலை 6 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருக்குடும்ப நவநாள் விழா திருப்பலி. சிறப்பிக்கின்றவர்கள் 1, 2, 3, 4 அன்பியங்கள், இயேசுவின் திருஹிருதய சபையினர், இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம், பாலசபையினர், சிறுவழி இயக்கத்தினர். நாளை தினம் 8:30 பாலசபை, சிறுவழி இயக்கம், இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம் நடத்தும் பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சிகள். 10 நாட்கள் திருவிழா மறைவுரைகளை தெளிவாக சுருக்கமாக தொகுத்து தருபவர்களுக்கு பரிசுகள் உண்டு. 10ஆம் திருவிழா மாலை 6 மணிக்கு பங்கு தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். திருவிழாவின் 5ஆம் நாளில் வெளிநாட்டு வாழ் மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய பங்கு மக்களின் நடன திறமையை வெளிப்படுத்துவதமாக குழு நடன போட்டி நடைபெற இருக்கிறது. குழு நடனத்தால் நீங்கள் உங்கள் குழுவை அனுப்பி ஒத்துழைப்பு வழங்குவார் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய பாசுக்குரிய ஆயர் அவர்கள் பவள விழா மலரை வெளியிடுவார்கள். அதை தொடர்ந்து லோகோவும் வெளியிடப்படும். நம்முடைய ஊர் தலைவர் அவர்கள் அதை ஆயரிடம் வழங்குவார்கள். அதை தொடர்ந்து பவள விழாவை முன்னிட்டு இப்பொழுது நமது மகிழ்ச்சி பங்கேற்று நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற மேதக ஆயர் அவர்களுக்கும் அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பவள விழாவை முன்னிட்டு 15 ஏழைகளை நம்மளுடைய பங்கிலே தேர்வு செய்து உதவி செய்ய இருக்கிறோம். அதற்கான பணமும் இப்பொழுது அவர்கள் ஒப்படைப்பார்கள். அன்பிய ஒருங்கிணையும் அதை தீர்மானித்து நிர்வாகக் குழுவோடு இணைந்து செயல்பட வேண்டும். இப்பொழுது மலர் வெளியிடுதல்.
நன்றி ஜெபம் முடித்த பின்பு மலர் வெளியிடுதல், அதே நேரத்தில் நினைவு பரிசு வழங்குதல். மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்து காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. அன்பார்ந்தவர்களே, அருட் தந்தை ஜான் கென்னடி அவர்கள் வகுப்பு தோழர், தற்பொழுது அசிசி பங்களே சிறப்பாக பங்கு தந்தையாக பணிபுரிகின்றவர்கள். அவர்கள் நம்முடைய அன்பு அழைப்பு கேட்டவர் வருகின்றது நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணற்ற பொறுப்புகள் வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாளில் நமது மகிழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற அருட் தந்தை கென்னடி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை வழங்குகின்றேன். மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில். எனவே எங்களுடைய விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது நன்றி கூறுகிறேன். சொல்லப்போனால் பல மாதங்களுக்கு முன்பே வந்து எப்படியும் ஆயர் வரணும் அப்படின்னு உங்களுடைய பங்கு நிர்வாகம் முன்னாள் பங்கு தந்தையோடு வந்து கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த நாளில் வருகை இருந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்கும் கூட. உங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்பதில் எனவே இந்த நாட்கள் இனிய நாட்களாகவும் இறை ஆசி உள்ள நாட்களாகவும் அமைய வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு கரிசனை இருந்தது, ஏன்னா இந்த நாட்களில் தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு. அதையும் சற்று நம்முடைய கனிவான கவனத்தில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எதிர்பார்ப்பதில்லை, எதிர்பார்த்தும் நாம் இந்த விழாவை வைக்கலை. விடுமுறை என்று வைத்தார்கள், ஆனால் தேர்வு தள்ளி இருக்கிறது. எனவே இந்த காலத்தின் முதன்மையை கருத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க விடுவோம். கொஞ்சம் விரைவாக கூட நாம் ஒவ்வொன்றையும் நிகழ்த்தி சென்றால் நம்முடைய பிள்ளைகளும் படிப்பதற்கும் தேர்வு நன்றாக எழுதுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் நம்புகிறேன். நன்றாக செயல்படுகின்றீர்கள். நான் சொன்னது போல இன்னும் செய்ய வேண்டியவை பல உண்டு. ஆயினும் சிறப்பாக செய்கின்ற உங்களுடைய பங்கு நிர்வாகம், அத்தோடு பங்கு அருள் பணியாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் அங்கு இணைந்து நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்றுத்தருவார். அந்த ஒரு திறந்த மனதோடு நாம் இறை ஆசியை இப்பொழுது நாடி நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் திரு குடும்பத்தின் ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. திரு குடும்பத்தின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அக்குடும்பத்தின் பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று திரு குடும்பத்தினுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இணைந்து பயணிக்கும் திரு அவையாக சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தற்போது நமது ஆலய 75வது ஆண்டு பவள விழா மலரானது வெளியிடப்படுகிறது. விழா மலரை வெளியிட நமது அன்பு ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பிரதியே விழா மலரை வெளியிட நமது அன்பு ஆயர் அன்பு அன்புடன் இருக்கு.
முதல் பிரதியே நமது பங்கு தந்தை அவர்கள் ஆயிரம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பவள விழாவுக்கான லோகோ வெளியிடப்படும். லோகோவை வெளியிட நமது ஊர் தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். லோகோவை விழாமலர் தலைவர் திரு தேவசகாயம் அவர்களும் விழாமலர் ஆசிரியர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களும் லோகோவை நமது ஊர் தலைவரிடம் ஒப்படைப்பார்கள். லோகோவை நமது ஊர் தலைவர் திரு ஐஜெயமணி அவர்கள் வெளியிட விழா மலர் தலைவர் திரு தேவசகாயம் அவர்களும் விழாக்குழு விழாமலர் ஆசிரியர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களும் நமது ஊர் தலைவர் அவர்களிடம் லோகோவை ஒப்படைப்பார்கள். ஊர் நிர்வாகம் சார்பாக சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு பவள விழா சிறப்பு பலூன் வழங்கப்படும். அதனை அனைவரும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடையவர்களே, நமது 75வது ஆண்டு விழா, அதாவது பவள விழா என்ற காரணத்தால் பங்கு மக்கள் அனைவரும் சார்பாக 15 நலிவடைந்தோருக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆனால் நலிவடைந்தவர்களை இங்கு நாங்கள் காட்ட விரும்பவில்லை. அருள்பணியாளர், நமது பங்கு அருள்பணியாளர் அலுவலகத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். தற்போது நாங்கள் அந்த 75,000 ரூபாயை நமது மேதகு ஆயர் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். மலரும் வாழ்வாக
வாக்க எழுக திரு குடும்பமே ஆசி பொழிக பூரிவோ தந்தை மகன் தூய ஆவியின்